வணக்கம். வாழ்க வளமுடன். நான் டாக்டர் பத்மா அரசு. இன்னைக்கு வந்து வலிகளுக்கு உண்டான எளிய தீர்வு. இது என்னடானா, நைட் நமக்கு வந்து உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் வந்து இருக்கிற எல்லா நர்வ்ஸும் வந்து முடிகிற இடம் வந்து உள்ளங்கையும் உள்ளங்காலும். ஸோ அதனால கைகளை தேய்ச்சி தேய்ச்சி பண்ணுறோம், முத்ராஸ் பண்ணோம், இதிலெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குன்னா இதுதான் காரணம். ஸோ கால் வந்து பாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுக்குறதுனால எல்லா வலியுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போக்கிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு, இது எல்லாருமே பண்ணுங்கள். பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். டெய்லியுமே பண்ணுங்கள், அதாவது உங்களுடைய வலியை பொறுத்து டெய்லி பண்ணுங்கள், இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணுங்கள். எப்படின்னா, சுத்தமான வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். ஸோ 100 கிராம் நல்லெண்ணெய் எடுக்கிறீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் 100 கிராம் ஆலிவ் ஆயில் எடுக்கோங்க. ஆலிவ் ஆயில் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு உள்ளே படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெட்டுக்கு போயிட்டீங்க, சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு உங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு போன பிறகு பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோட நடக்கணும், நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்கன்னா அது வழுக்கும். சில உங்களுக்கு சிரமத்தை இல்லாமல் இருக்கிறதுக்காக போய் உக்காந்துட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாதத்தில் போட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. எவ்வளோ முடியுமோ இந்த கட்ட விரல் ரெண்டு வச்சு, கால் கட்ட விரல், உள்ளங்காலில் இருக்கிற இடம், மேலே இருக்கிற விரலுங்க எல்லாத்துக்குமே போட்டு ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. ரெண்டு பாதத்துலையும் கொடுத்துட்டு படுங்க, நல்ல தூக்கம் வரும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து எங்கே பெயின் இருந்தாலும் பெயினுக்கு நல்ல இதாக மருந்தாக வேலை செய்யும். இந்த ரெண்டு எண்ணெயும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் பண்ணும்போது அவ்வளோ ரிசல்ட் இருக்குது. நீங்கள் இதை செய்யுங்க. நிறைய பேர் வந்து நைட்டு படுத்தால் தான், காலையிலேருந்து வேலையாக செஞ்சுட்டு இருப்பேன், நைட்டு படுத்தேன்னா அவ்வளோ வலி, கால் வலி, இடுப்பு வலி. மெயினாக லேடிஸ்க்கு சொல்கிறேன், இடுப்பு வலி, கால் வலி, படுக்கும்போது தான் எல்லா வலியும் வந்து இந்த வலியாலேயே தூக்கம் போகுதுன்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணுங்கள், டெய்லியுமே பண்ணுங்கள், ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுங்கள். உங்கள் வலியெல்லாம் கண் கூட இம்மிடியேட்டாக குறையிறத கண் கூட பார்க்கலாம். ஸோ இது வந்து கலந்து வச்சுக்கோங்க, பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க, அதை மறந்துட்டேன்றாங்க நிறைய பேர். இது பண்ணுங்கள், லாஸ்ட்டாக பண்ணுங்கள் நீங்கள் அதோடைய வழிக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பண்ண கொஞ்ச நேரத்தில் இது ட்ரை ஆகிடும், அவ்வளோ ஹீட் அதை எடுக்கும். சரிங்களா, பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் பாருங்கள். நீங்கள் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள்லாம் நான் நமக்குள்ளேயே வச்சுக்க வேணாம், தெரிஞ்சதை. ஸோ இதே வழியில் வேறு யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. இது மாதிரி நிறைய பேர் வழியில் கஷ்டப்படுங்க. கொஞ்சம் பேர் வந்து இந்த மாத்திரையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, நான் பெயின் கில்லர்ஸ் எடுக்க மாட்டேன், அது கஷாயம் குடிக்க மாட்டேன், ஆனால் வலியோடு தான் இருக்குது நைட்லாம் வலி. அந்த மாதிரி ஆளுங்களே இது ரொம்ப ஈஸி. இது வந்து உள்ளுக்க எடுக்கிறது கிடையாது, வெளிப்பூச்சி தான் இது. ஸோ அது ஈக்குவல் ரேஷியோ, இது 100 கிராம்னா அதுவும் 100 கிராம். அது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாட்டில் அடைச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கடைசியாக படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே பண்ணிவிட்டு அதோடு நடக்கிறீங்க, தண்ணி எடுக்க போனேன், லைட் ஆஃப் பண்ண போனேன், வழுக்கிடுச்சு, அந்த இதெல்லாம் தயவு செய்து சொல்ல வேணாம். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, வழுக்கிட்டு விழை பார்த்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு கடைசியாக தூங்குறதுக்கு முன்னாடி காலில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க, நல்ல தூக்கம் வரும். ப்ளஸ் வந்து வலி இல்லாமல் காலையில் எழுந்துக்கும் போது அவ்வளோ பிரிஸ்காக நீங்கள் எழுந்துப்பீங்க. இது பண்ணுங்கள், பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கே இதை சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.